இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த யோகாவால் முதல் இது வந்து நம்மளோட சளி தொந்தரவுகள், வீசிங் ப்ராப்ளம், அப்புறம் நம்ம மேஜராக ப்ராப்ளம் பார்க்குற போகிறது சளி தான். எல்லாருக்கும் பிடிச்சி சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் படுத்துறது அந்த தான் அரெஸ்ட் ஆகும். ரெண்டாவது நான் பண்ணுற யோகா வந்து உட்காந்து வேலை பார்க்குறவங்க, டிரைவர்ஸ் அது போக கம்ப்யூட்டர்ஸ் முன்னாடி உட்காந்து பார்க்குறவங்க மெயினாக வர ப்ராப்ளம் கால், நடக்க முடியாது, கால் வலி, குறுக்கு வலி, இந்த ரெண்டுக்காக தான் மெயினாக நான் பண்ணுறேன். இது வந்து எனக்கு நான் வந்து யோகா எக்ஸ்பர்ட் கிடையாது, இது வந்து எனக்கு க்யூர் ஆனது, அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் பார்ப்போம். இடது பக்கம் மூச்சு மெதுவாக இருக்கும், இடது பக்கம் பாய்ச்சி அடிச்சுக்கிட்டு வலது பக்கம் வரணும். வலது பக்கம் மெதுவாக மூச்சு இருக்கணும், வலது பக்கம் இதை அடிச்சுக்கிட்டு இடது பக்கம் மெதுவாக வரணும். இது ஒன் டைம், இது இதே மாதிரி இது த்ரீ டைம் செய்யணும். அதுக்கடுத்து இந்த பத்மாசனம் போட்டு பண்ணணும். பத்மாசனம் பண்ண முடியாதவங்க சமணம் போட்டு பண்ணலாம், அப்படி பண்ண முடியாதவங்க மாத்தாசனம். இது இப்படி எத்தனை டைம்ஸ் இந்த பக்கம் பண்றோமோ மாத்து வந்து இந்த காலை மாற்றி போட்டு மறுபடியும் வலது பக்கம் இந்த காலை எந்த பக்கம் கவுண்டிங் கனெக்ட் பண்ணணும், வலது பக்கம் மெதுவாக மூச்சிருக்கணும், வலது பக்கம் கடிச்சுக்கிட்டு இடது பக்கம் மெதுவாக போடணும், மறுபடியும் வலது பக்கம் இருக்கணும், வலது பக்கம் கடிச்சுக்கிட்டு இடது பக்கம் விடணும். இது வந்து த்ரீ டைம்ஸ் இல்ல ஃபைவ் டைம்ஸ் நம்மளால முடிஞ்ச அளவு செய்யலாம். முஸ்லிம்ஸ் நமாஸ் போற மாதிரி ஃபிளாட்டா வச்சுக்கிட்டு கைய இப்படி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மூச்சு மெதுவா இழுக்கணும், மெதுவா இழுத்துட்டு மெதுவா விட்டுக்கிட்டே தின்னு மெதுவாத்துக்கிட்டே எந்திரிக்கணும். அடுத்து மூச்சு மெதுவா வெளியே விட்டுறணும், மறுபடியும் ஒருக்க மூச்சு மெதுவா உள்ள இழுக்கணும், இழுத்துக்கிட்டு மறுபடியும் விட்டுக்கிட்டே குனியணும், மறுபடியும் இழுத்துக்கிட்டே எந்திரிக்கணும், அடுத்து ஒரு கிளம்பணும். இது வந்து த்ரீ டைம்ஸ் போதும், ஏன்னா ஒரு ஹீட் மாதிரி உடம்புல இதாகும். ஸோ அது த்ரீ டைம்ஸ் போதும், அதுக்கடுத்து வேணும்னா ஒன் மந்த் கழிச்சு கொஞ்சமாக ஒரு ஒரு டைமிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா